ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பிஜிஎன் பிராண்டில் இருந்து செவன் பீஸ் கிஃப்ட் செட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு நான்ஸ்டிக் குக்வேர் செட் இதை நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பட் நான் வந்து இது என்னோடய ஓன் யூஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் வந்து ஒரு நான் ஸ்டிக் குக்வேர் செட் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து குட்டி கடாய் கொடுத்துருந்தாங்க நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல வந்து நிக்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க பேக் சைடில் வந்து பிஜேனோட சீல் அண்ட் பிராண்டிங்லாம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க இது வந்து சிலிக்கான்லாம் கிடையாது பிளாஸ்டிக் தான் பட் நீங்கள் வந்து நான் ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து அதில் உடன் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பேச்சுலாலாம் பட் இது வந்து பிளாஸ்டிக்ல ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பாக இது வந்து ஹை ஹீட்டில் யூஸ் பண்ணுறது சேஃப் கிடையாது ஸோ நான் வந்து அதை தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லிட் இருக்குது இந்த லிட்டை வந்து நம்ம ஃப்ரை பேன் அதுக்கப்புறம் தோசை தவாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த லிட் அண்ட் அந்த கரண்டி இருக்குதுல அது எல்லாமே சேர்த்தி தான் வந்து செவன் பீஸ் இது நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு கடாய் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம நார்மலாக சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து இதில் வந்து, இதில வந்து ஒரு தோசை தவா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரையிங் பேன் இருக்கும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு வாரண்டி கார்டு அதுக்கப்புறம் யூசர் மேன்யூலும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சோப் போட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணணும் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லை ஸ்டீலில் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சாஃப்டான ஸ்பான்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதில் நான் ஸ்டிக் கோட்டிங் இருக்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் நீங்கள் ஸ்டவ்ல ஹீட் பண்ணணும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அகெயின் நீங்கள் வந்து அதை சோப் போட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப குக் பண்ணும்போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் குக் பண்ணலாம் இப்படி தான் வந்து சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கீழே போட்டு உடைக்கிறது அதுக்கப்புறமா வந்து கரண்டி யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து இதோட வாரண்ட்டி கார்டு யூஸ் ஆகாது நீங்கள் வந்து எப்படி வந்து சேஃபாக யூஸ் பண்ணணுன்னு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உட்டன் ஸ்பூன் இருக்குது இல்லை சை எஜ்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி திக்கான ஸ்பேச்சுலாஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து நான்ஸ்டிக்குன்னே தனியாக வந்து சிலிக்கானில் இருக்குது அண்ட் உட்டன்லெலாம் இருக்குல்ல அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம தோசை திருப்புறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்பூன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகி இந்த நான்ஸ்டிக் கோட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் ஆகும்போது இவங்க ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அண்ட் இதில் நீங்கள் குக் பண்ணும்போதுமே வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது தீஞ்சு போகிறது அந்த மாதிரி இஷ்யூலாம் ஆச்சுனாலும் இந்த நான்ஸ்டிக் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ மீடியமான ஹீட்டில் வந்து அடி அடிப்பிடிக்காமல் தீஞ்சு போகாமல் நீங்கள் தான் பத்திரமாக குக் பண்ணிக்கணும்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து ஸ்க்ரப்பர் போட்டும் ஹார்டாக வந்து தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிஃப்ட் செட்டோட ரேட் வந்து எப்போவுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருந்தது நான் ஆஃபரில் வாங்கும் போது எனக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் இருந்தது ஸோ நீங்களும் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒரு ஒர்தான ப்ராடக்டாக தான் இருந்தது நீங்கள் வந்து இதை வாங்கும்போதே ஃபுல்லாக நான் ஸ்டிக்கில் எதாவது இஷ்யூ இருக்கா ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி சீசனிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த நான்ஸ்டிக் பேன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ